அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. நட்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு சூப்பரான ஒரு உருண்டை, அப்படி இல்லாட்டி லட்டு கூட சொல்லலாம், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் ஒரே ஒரு லட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ அவங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். இந்த நட்ஸ் லட்டு பண்ணுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்தா பருப்பு, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பூசணி விதை, வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காவும் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வறுத்தெடுக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும், அதே டைமில் நல்ல வாசனையாகவும் இருக்கும். நட்ஸோட அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக 100 கிராம் 100 கிராம் எடுத்துக்கோங்க. ஏலக்காய் மட்டும் ஃப்ளேவருக்கு சேர்க்கறனால 10-15 கிராம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் அவ்வளோ நல்லா இருக்கு. அதில் ஏலக்காவுமே ரொம்ப ஹெல்தி, அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. அதே போல் தனித்தனியாக தான் வறுக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக தனித்தனியாக தான் வறுக்கணும், ஏன்னா ஒன்று வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால் எல்லாத்தையும் கண்டிப்பாக தனியாகவே வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூசணி விதை வறுத்தோம். எல்லாமே வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆயிடணும். உடச்சோன்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் உடஞ்சிடணும், அந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும். பூசணி விதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வறுத்தெடுத்தாச்சு. அதுக்கப்புறமா பாதாம் பருப்பும் அதே போல் தான், 2-3 நிமிஷத்துக்கு வறுத்தெடுத்தாச்சு. ஒரு ஒரு நட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெயை வெளியில் விடும், அதனால் தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லது. இந்த லட்டுவில் நம்ம சேர்க்குற ஒரு ஒரு நட்ஸ்லேயுமே எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு நட்ஸை கூட ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் சேர்க்குறதுக்கு பார்த்துக்கோங்க. அதே டைமில் ஒரே ஒரு லட்டுவை ஒரு டைமில் சாப்பிட்றதுனால எக்கச்சக்கமான ப்ரோட்டீன் ஒரே டைமில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா மிதமான சூட்டில் முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். ஒரு ஒரு நட்ஸையும் வறுத்ததுக்கு அப்புறமா ஒன்றாவே கொட்டி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளரி விதை. வெள்ளரி விதைலாம் ரொம்ப அடிக்கடி நம்ம எந்த ரெசிபிஸ்லையும் சேர்த்துக்கிற மாட்டோம், அதனால் எப்போவாவது இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வெள்ளரி விதை பார்த்திங்கன்னா ஹேருக்கு ஸ்கின்னுக்கெலாம் ரொம்ப நல்லது, அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நட்ஸில் சேர்த்து செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் இப்படி செஞ்சுருக்கேன். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கலருமே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது, கிறிஸ்பியாகவும் ஆகிருக்குது. இதையும் அப்படியே எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டிடலாம். அதுக்கடுத்தது பிஸ்தா பருப்பு. பிஸ்தா பருப்புமே 100 கிராம் அளவுக்கு சேர்த்துடலாம். இந்த பிஸ்தா பருப்பு அதிகமாக சாப்பிட்றனால பிரெயினுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது போக விட்டமின் இ, பி காம்ப்ளெக்ஸ்னு எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் இருக்குது இதில். அதனால் இதுவுமே டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா வறுத்த பிஸ்தா பருப்பு எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டிடலாம். அதுக்கப்புறமா வால்நட். வால்நட்டுமே ஹேருக்கு ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே நல்லது, அது போக ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமையும் இது தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நட்ஸ் அப்படின்னா நம்ம பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு இதையே சேர்த்துட்டே இருப்போம். ஆனால் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி வால்நட், வெள்ளரி விதை, அதுக்கப்புறம் பூசணி விதைலாம் சேர்த்து பாருங்கள். இன்னுமே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே டைமில் ரொம்ப ஹெல்த்தியான ஆப்ஷனும் கூட. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வால்நட் சேர்த்து அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வறுத்தெடுத்தாச்சு. கலருமே நல்ல சேஞ்ச் ஆகி வந்திருக்குது பாருங்கள். வால்நட் வந்து ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வந்துடும், நம்ம ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். கருகிராமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இதையும் எடுத்து அந்த பிளேட்டில் கொட்டிடலாம். இதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா வாசனைக்காக சேர்க்குற உள்ள ஏலக்காய், அதுதான் நான் ஒரு 15 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்மளில் நிறைய பேர் ஏலக்காய் சேர்க்கறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் தான், நல்ல வாசனை இருக்குது அப்படின்றதுக்காக சேர்ப்போம். ஆனால் இதுலேயுமே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம். இன்னுமே பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம், பல்லு வலி இருந்தால் கூட ஏலக்காய் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு 2-3 யூசஸ் தான் சொல்லியிருக்கேன், இன்னுமே எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வேணும்னா கூகுள் பண்ணி பாருங்கள். நானே பயங்கர ஆச்சரியமாயிட்டேன், ஏன்னா ஏலக்காயில் இவ்வளோ யூசஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த 15 கிராம் அளவுமே, இல்லை அது கம்மியாக சேர்க்கறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லாமே கொஞ்சம் ஆறணும், அந்த சூட்டில் இருக்குல்ல அப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்பியாக நம்மளுக்கு தெரியாது. ஆறுனதுக்கு அப்புறமா பயங்கர கிறிஸ்பியாக ஆயிரும். அதை நல்லா பரப்பி விட்டுட்டு ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம அதை மிக்சியில் போட்டு அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுக்கிறதும் நல்லது தான். இல்லை முழுசாக போட்டு உங்கள் மிக்சி நல்லா பவுடராக்கி கொடுத்துரும் அப்படின்னா மட்டும் மொத்தமாக போட்டு அரைங்க, இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கிறது தான் நல்லது. இப்போ நான் மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு பவுடர் அரைச்சிக்க போகிறேன். லட்டுவாக பிடிச்சி தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது, நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சதுக்கப்புறமா டெய்லி பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு போட்டு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், அதுவும் நல்லதாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை லட்டு பண்ணிங்க அப்படின்னா டெய்லி ஒரு ஒரு லட்டு கொடுத்தாலே போதும், குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ப்ரோட்டீன், நார்ச்சத்து, பொட்டாசியம்,
பொட்டாசியம் மெக்னீஷியம்னு எக்கச்சக்கமான விஷயங்களை நீங்கள் ஒரே ஒரு லட்டுவில் கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், மறந்துடவே மறந்துடாதீங்க. இது ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படின்றனால ஒன்று இல்லைனா ரெண்டு ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்கும், அதுக்கு அதிகமாக தேவைப்படாது. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒன்று கொடுங்க, நீங்கள் சாப்பிடும்போது ரெண்டு தாராளமாக சாப்பிடலாம், அதுக்கு அதிகமாக பாடிக்கு தேவை இருக்காது. அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இதை அரைக்க அரைக்க பார்த்தீங்கன்னா அந்த பாதாம் முந்திரியிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா என்ன வெளியில் வரும், அதுவே இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொடுக்கும். நான் கேப் விட்டு தான் ரெண்டு மூணு தடவை அரைச்சி எடுத்திருக்கேன், இந்த அளவு எனக்கு கொஞ்சம் பேஸ்ட் போல வந்திருக்கு. இதுக்கு நான் தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்கலை, அந்த நச்சிலிருந்து வெளியில் வரக்கூடிய அந்த எண்ணெய் தான் வந்து இந்த அளவுக்கு எனக்கு பதத்தை கொடுத்துருக்குது. கேப் விட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இனிப்புக்காக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிற போகிறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எனக்கு சரியாக இருந்துச்சு. அந்த 600 கிராம் நட்ஸு, ஒரு 15 கிராம் அளவுக்கு இலக்காய், இதுக்கு எனக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போதுமாக இருந்துச்சு. இப்போ அதையும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போ இதை உங்களுக்கு என்ன சைஸில் உருண்டை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை போட்டுக்கோங்க. உருண்டை கையில் ஒட்டாது மேக்ஸிமம். ஒருவேளை ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக நெய் தடவிட்டு உருண்டை போட்டுக்கோங்க. நெய்யோட ஃப்ளேவரும் நம்ம உருட்டுறதுலையே அந்த உருண்டைக்குள்ளே போயிடும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு கரெக்டாக 4-5 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் வெளியில் வச்சே சாப்பிட முடியும், அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வறுக்கும் போதே நல்லா வறுத்துருங்க, வாசனை வர அளவுக்கு, அப்போ கெட்டே போகாது, நல்லா இருக்கும் 5 நாள் வரைக்குமே. ஒருவேளை 10-15 நாள் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உருண்டை எடுத்து வெளில வச்சுருங்க, அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும். சில்லுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது, நல்லதும் இல்லை. இப்போது உருண்டை போட்டாச்சு, நட்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கிறனால ஃப்ளேவர் அம்புட்டு ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு மாதிரி நல்லா க்ரீமியான ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக அந்த பூசணி விதை ஒன்று சேர்த்தோம்ல ஃபஸ்ட்டில், அதை பற்றின யூசஸ் நான் சொல்லவே இல்லை. வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா தாராளமாக அந்த பூசணி விதை எடுத்துக்கோங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன யூசஸும் சரி நட்ஸும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் மறந்துடாமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இமேஜ் எடுங்க, நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அனுப்புங்க. நீங்கள் போன ரெசிபி நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான நட்ஸ் லட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்னுமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்திரி பாதாம் பிஸ்தா இருக்குல்ல, அதை லைட்டாக கொரக்கொரன்னு அரைச்சிக்கோங்க வறுத்ததை. அதுக்கப்புறமா உருண்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த மிக்ஸில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உருண்டை போட்டிங்கன்னா அங்கங்கே கடிக்கும் போது அது எல்லாமே வாயில் தட்டுப்படும், அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் ஒரு வீடியோஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும்தான் முக்கியம். பாய் பாய், அஸ்லாம் வலைக்கும். உருண்டை போட்டதுக்கு அப்புறமா அதோட பதம் பாருங்கள், உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாப்பிட சாப்பிட கேட்டுகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு லட்டு சாப்பிட்டாலே கிடைக்க வேண்டிய எல்லா சத்தும் ஒரே லட்டில் கிடச்சிருது. அதனால் ஒரு நாளைக்கு ஒன்று அந்த கணக்கில் சாப்பிடுங்க. கடைசியாக உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி, ரொம்ப ரொம்ப சேஃபாக ஜாலியாக இந்த தீபாவளியை கொண்டாடுங்க. இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்வீட்ஸ் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.